ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் ஹோம்மேடாக வந்துட்டு டியூஷன் கிட் தாங்க மேக் பண்ண போகிறோம். ஸோ டியூஷன் கிட் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கின ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் வாங்கின பாக்ஸ்க்குள்ளார கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் எரேசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம சேனல் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. உள்ளாரெல்லாம் எரேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அங்கே எழுதிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எழுதினதை மறக்கிறதுக்காக ஒரு ஒயிட் கலர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு அந்த லெட்டர் சைஸுக்கு பார்த்து நான் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து சூப்பராக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டியூஷன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார எழுதிட்டு அந்த பேப்பரை சுற்றி வந்து நான் பார்டர் டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் பென்சில் பென்னை வச்சு தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்கெட்சு, கலர் பென்சில், பெர்மனெண்ட் மார்க்கர், மார்க்கர், பெயிண்ட்டு, அக்ரலிக் பெயிண்ட்டு, போஸ்டர் கலர்ஸ் எதை வேணால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நான் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி அந்த டியூஷன் கிட்னி எழுதினதை நான் ஒட்டிக்கிறேன். ஃபெஃபிகால் என்னடா பிங்க் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஃபெஃபிகாலில் வந்துட்டு தெரியாமல் வந்து கலர் கொட்டிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த எழுதியிருந்ததை மறைச்சிட்டோம். கீழே கொஞ்சமாக கீழே எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அந்த மாதிரி என்னோடய நேம் வந்து எழுதி ஒட்டிக்கிட்டேன். இதுக்காகவே சைடில் உள்ளது தான் நம்ம எதுவும் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ இது முன்னாடியே யூஸ் பண்ண ஒரு நோட்டு தான். அந்த நோட்டை சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கு அப்புறமேட்டு அதில் எக்ஸஸாக பீசஸ் இருந்துச்சு, அதை கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் லேஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி அதையும் அப்படியே சேர்த்து இந்த நோட் கூட ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு அந்த இதை வந்து அந்த இதில் வந்து நம்ம பென், அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த நோட் முழுக்க வந்து நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லேபிள் தான் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். லேபிள் சைஸுக்கு ஒரு பேப்பர் கட் பண்ணி அதில் பார்டர் டிசைன் கொடுத்துட்டு நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டேன். பட் நான் இதை இந்த நோட்டில் ஒட்ட போகிறதில்ல. என்கிட்ட முன்னாடியே வந்துட்டு லேபிள் வந்து இருக்குது. ஸோ மிக்கி மவுஸ் லேபிள் நம்ம எப்படி டியூஷனுக்கு ஜாலியாக போவோமோ அதே மாதிரியே டியூஷனுக்கு ஜாலியாக போகிற மாதிரி எனக்கு என்கிட்ட மிக்கி மவுஸ் லேபிள் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லேபிளை நான் அப்படியே எடுத்து ஒட்டிட்டு பார்டர் டிசைன் வந்து பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மொத்தத்தையும் நம்ம வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதனோட நேமு, ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பேடு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் பேட் மேக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி சைஸில் வந்துட்டு கேலண்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கேலண்டரில் நம்ம வந்து ஒயிட் பேப்பர் கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நான் ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த வந்து அந்த போர்டை அந்த எக்ஸாம் பேடை வந்து கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து அழகாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம சீக்கிரமாகவும் வந்து வேலையை முடிச்சிடலாம். ஸோ கீழே எழுதியிருந்த இடத்துல மட்டும் முருகன் ஃபோட்டோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி நான் பண்ணேன். பட் அதுக்கு அப்புறமேட்டு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவுமே நான் அந்த மாதிரி ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் நான் ஃபுல்லாகவுமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்துட்டு என்னோடய நேம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ என்னோடய நேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கயல்வெளி என்னோட சிஸ்டர் நேம் வந்துட்டு கவின்ல. ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் பேடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்ஸாம் பேடுக்கு பின் மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒரு ஹேர் கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் பின் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பென்னோட கேப்பை கூட நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு இந்த கிளிப்பு எடுத்துகிட்டு போகாமல் இது மாதிரி இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிளிப் பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் கிளிப்பே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இதாக இருக்குது. இந்த எக்ஸாம் பேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக் பண்ண எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெஷலி இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலு அப்புறமேட்டு பவுச்செலாம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பனியன் அப்புறமே இந்த கிளாத் வாங்கினோம்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி
அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு பவுச் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு ஸ்டிப்ஸ் வந்து நம்ம விட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது இந்த பவுச் மாதிரி உள்ள பவுச் மாதிரி இருக்குது, அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூடுறதும் திறக்கிறதுக்குமான இதுவே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நான் அப்படியே வந்து பவுச் வந்து எப்படியே விட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பவுச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக கூட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாங் சைஸில் எடுத்துகிட்டு அதை அந்த ஓரத்தில் வந்து நான் இந்த பிங்க் கலர் கலர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லாங் சைஸில் நம்ம பவுச் பண்ணுவோம்ல அதிலே வந்து லாங் சைஸில் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அதே எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பேப்பர் வச்சு பார்த்தா ரொம்பவே வந்துட்டு சூட்டபுளாக இருந்துச்சு. ஃபைலும் ரெடி, பவுச்சும் ரெடி. நெக்ஸ்ட் இந்த பென்னை வந்து டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி வந்துட்டு லேபிள் வந்து மேக் பண்ணிவிட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு லேபிள் மேக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே ஒரு லேபிள் வந்து நான் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட லேபிள் ரெடி. அதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எழுதணுமோ நேமு, கிளாஸு, சப்ஜெக்டு அந்த மாதிரி நான் வந்து எழுதிக்கிட்டேன், ஸ்டாண்டர்டும் எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம நிறைய வந்து மேக் பண்ணிவிட்டோம். இது வரைக்கும் மேக் பண்ணதே போதும். பட் இருந்தாலும் நான் நிறைய மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் நிறைய வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பென்னை வந்துட்டு நான் லாஸ்ட்டு வந்து பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பிங்க் கலர் பென்னை வந்து எடுத்துகிட்டேன். அதுவும் அப்படி தான் இருக்கும், பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பென்னை வந்து மேக் பண்ணுறதுக்காக நான் மேக் பண்ணி காமிக்கல, நான் முன்னாடி வந்துட்டு மேக் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். பென்னில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு லாஸ்ட்டாக வந்து ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பென்சில், அதுக்கப்புறமேட்டு ஒரு பென்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன்னே அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எரேசர் இருக்குது, அதுக்கப்புறம் ஷார்பினர் வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி, அதுக்கப்புறமேட்டு ஒரு பென்னு பிளாக் கலர் பென் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் வந்துட்டு அதே லென்த்தில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பவுச் மேக் பண்ணோம், அதில் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைலு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ட்ரா மாதிரி பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம அதோட அந்த டியூஷன் கிட் பண்ணோம்ல, அதை எடுத்து வைக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு நோட்டீஸ் போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பேக்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாஸ்டிக் இது வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து விட்டுட்டு அந்த எக்ஸஸாக உள்ளதை பின்னாடி வந்து அப்படியே வந்து நான் மடக்கி அதில் வந்து செலட்டை போட்டு ஒட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கார்டு தின்னாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்டில் ஒட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த பேப்பர் கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு, பேக்கில் டியூஷன் கிட்டே பேக்கில் வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கசங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்போர்டில் தின்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பின்னாடி திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இந்த செலோட்டே போட்டு ஒட்டலாமோன்னு நினச்சனோ அதே மாதிரி நான் செலோட்டே போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செலோட்டே போட்டு பின்னாடி உள்ளதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பாஞ்சு வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஸ்பாஞ்சு வந்து இந்த ஐடியா நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்கெட்சு வச்சு எழுதிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரப்பிங் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்கெட்சு வச்சு சப்ஸ்கிரைப் டு கே கிராஃப்டி அந்த மாதிரி லைக் அது அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு ஸ்பாஞ்சு வச்சு அழைக்கலாம். தர்மாகோல் வச்சு நம்ம வந்துட்டு